வணக்கம். உங்கள் அனைவரையும் வருக வருக என்று நம்முடைய கோர்ஸ் ப்ரொடக்ஷன் பிளானிங் இதில் வரவேற்பதற்காக நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். என்னடா சுத்த தமிழ் பேச ஆரம்பிச்சான் பார்க்காதீங்க, சும்மா ஏதோ பொலிட்டிக்கல் என்ட்ரி ஒன்று பார்த்துருவோம், இம்பேக்ட் அது வேறு ஒன்று. ரைட். ஸோ இந்த வாரம் நான் வந்து லாட் சைஸிங் ப்ரொசீஜர் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, மெட்டல் ரெக்யர்மெண்ட் பிளானிங் ஒரு இம்பார்ட்டன்ட் திங், லாட் சைஸிங் ப்ரொசீஜர். சரி, இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், ப்ரொடக்ஷன் பிளானிங் இன் பிஸ்னஸ் அண்ட் எஸ்ஐபியில் என்ன இருக்குன்னு பார்த்தோம், டிஃப்ரெண்ட் ப்ரொடக்ஷன் டைப்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துருந்தோம், ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் எஸ்ஐபியில் என்ன இருக்குன்னு பார்த்துருந்தோம், ஓவர்வியூ ஆஃப் மாஸ்டர் டேட்டா எஸ்ஐபி பிபியில் என்ன இருக்குன்னு பார்த்துருந்தோம், அண்ட் தென் பேசிக் அண்ட் பர்ச்சேசிங் யூஸ் பற்றி பேசியிருந்தோம், தென் எம்ஆர்பி ஒன் வியூவில் எம்ஆர்பி குரூப், எம்ஆர்பி டைப், ரீஆர்டர் பாயிண்ட், எப்படி ரீஆர்டர் பாயிண்ட் ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணுறது, பிளானிங் டைம் ஃப்ரெண்ட்ஸ்னால் என்ன, பிளானிங் சைக்கிள், எம்ஆர்பி கண்ட்ரோல், இதெல்லாம் பார்த்தோம். இப்போ லாட் சைஸ் பற்றி பார்ப்போம். லாட் சைஸ்ன்றது என்ன, லாட் சைஸ்ன்றது என்னன்னாக்க, ஒரு சிஸ்டம் வந்து எம்ஆர்பி ரன் ஆகும்போது எந்த மாதிரி ப்ரொப்போசல்ஸ், எத்தனை ப்ரொப்போசல்ஸ், அது பிளான் ஆர்டராக இருக்கட்டும் இல்லை பர்ச்சேஸ் ரெக்கஷனாக இருக்கட்டும், எத்தனை ப்ரொப்போசல்ஸ் கொடுக்கணும், ஒவ்வொரு ப்ரொப்போசலும் எவ்வளோ குவான்டிட்டி வரணும், அதுதான். ஸோ இது வந்து நம்பர் அண்ட் குவான்டிட்டி ஆஃப் த பிளான் ஆர்டர் அதை கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறது தான் லாட் சைஸ் ப்ரொசீஜர். இந்த லாட் சைஸ் கிரியேட் பண்ணும்போது அது வந்து வெறுமனே இந்த பேராமீட்டர் மட்டும் வச்சு டிசைட் பண்ணுறதில்ல, கூடவே மற்ற பேராமீட்டர்ஸையும் பார்க்கணும். அதாவது சேஃப்டி ஸ்டாக் என்ன, மினிமம் லாட் சைஸ் என்ன, மேக்ஸிமம் லாட் சைஸ் என்ன, ஸ்கிராப் பர்சன்டேஜ் என்ன டிஃபைன் பண்ணியிருக்கு, ரவுண்டிங் வேல்யூ என்ன டிஃபைன் பண்ணியிருக்கு, வேரியஸ் பேராமீட்டர், இந்த பேராமீட்டர்ஸ் பற்றிலாம் நான் ஃபர்தராக நான் பார்ப்போம் அதில். பட் இப்போதைக்கு லாட் சைஸ் இதெல்லாம் கன்சிடர் பண்ணணுன்றது தெரிஞ்சுக்கோங்க. இது அடுத்தது, இந்த லாட் சைஸ் ஏன் டிஃபைன் பண்ணுறது முக்கியம் அப்படின்னா, வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு லாட் சைஸ் வந்து வேறு வேறு மாதிரிலாம் ரெக்யர்மெண்ட் தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், சப்ளை செயினில் பார்த்தீங்கன்னாக்கா லாட் சைஸ் கொஞ்சமாக இருக்கணும்னு பார்ப்பாங்க. ஏன்னா சின்ன லாட் சைஸ் இருந்தால் தான் ஸ்டோரேஜ் காஸ்ட்டு குறையும், ஃப்ளெக்சிபிலிட்டி நிறைய இருக்கும். ப்ரொடக்ஷன் டீம் என்ன பண்ணுவாங்க, நிறைய லாட் சைஸ் இருந்தால் தான் எனக்கு ப்ரொடக்ஷன் எஃபிஷியன்சி நல்லாயிருக்கு, நான் நல்லா பண்ண முடியும்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே சமயத்தில் ப்ரொக்யூர்மெண்ட் டீம் வந்து லாட் சைஸ் நிறைய இருந்தால் தான் குவான்டிட்டி வந்து எனக்கு டிஸ்கவுண்ட் நிறைய வாங்க முடியும் சொல்லுவாங்க. இப்போது இந்த லாட் சைஸினுடைய இம்பேக்ட் வந்து பிஸ்னஸ் ஆஸ்பெக்டில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் எப்படி அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதில் மேனுஃபேக்சரிங் காஸ்ட், மேனுஃபேக்சரிங் என்னன்னாக்க, லாட் சைஸ் பெருசாக இருந்தால் என்னாகும், நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. நிறைய ப்ரொடியூஸ் பண்ணும்போது என்னாகும், சப்போஸ் ஒரு மிஷின் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, சேஞ்ச் ஓவர் டைமர்னு வச்சுங்க, சேஞ்ச் ஓவர் பண்ணும்போது ஒரு சேஞ்ச் ஓவர் பண்ணாலும் அந்த காஸ்ட்டு தான், ரெண்டு சேஞ்ச் ஓவர் பண்ணாலும் ரெண்டு சேஞ்ச் ஓவர் காஸ்ட் வருது. பட் ஒரு சேஞ்ச் ஓவர் பண்ணிட்டு 100 நம்பர் ப்ரொடியூஸ் பண்ணாலும் சேஞ்ச் ஓவர் வந்து என்னாச்சு, ஒரே ஒரு காஸ்ட் தான் வருது. பட் அதே வந்துட்டு 100,000 ப்ரொடியூஸ் பண்ணாக்க அந்த சேஞ்ச் ஓவர் காஸ்ட் பெர் யூனிட் இல்லையா, அது வந்து கம்மியாகும். ஸோ அதனால் செட்டப் காஸ்ட் பெர் யூனிட்டை குறைக்கிறதுக்கு பெரிய லாட் சைஸ் கேட்பாங்க. அதே சமயத்தில் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணணுன்னு வச்சுங்க, எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும். கரெக்ட், தொடர்ந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணிருந்தாக்கா அது பாட்டு மிஷின் ஓடும், ஸோ நிறைய எஃபிஷியன்சி வரும், இன்னொன்று கெப்பாசிட்டிலைசேஷன் நிறைய வரும். அதனால் என்ன பண்ணுவாங்க, மேனுஃபேக்சரிங்க்கு வந்துட்டு லாட் சைஸ் நிறைய இருக்குன்னு கேட்பாங்க. ப்ரொக்யூர்மெண்ட்டில் அந்த மாதிரி தான், இப்போ வந்து 100 நம்பர் வாங்குறதுல 1000 நம்பர் வாங்கணும்னு வச்சுங்க, போய் டிஸ்கவுண்ட் கேட்கலாம் இல்லையா. அப்போ என்ன ஆகும், காஸ்ட் குறையிறதுக்கு நிறைய லாட் சைஸ் தான் பெட்டராக இருக்குன்னு சொல்லுவாங்க ப்ரொக்யூர்மெண்ட்டில். அட் த சேம் டைம் இப்போ வந்து பெருசாக ப்ரொடியூஸ் பண்ணிங்க, ஒரு சின்னதாக ஒரு 10 நம்பர் ப்ரொடியூஸ் பண்ணுறது பேராக 100 நம்பர் ப்ரொடியூஸ் பண்ண, 1000 நம்பர் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு வச்சுங்க, 10 நம்பர் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அடுத்தடுத்த லாட்டு கொடுத்துனேன்னா 10 ப்ரொடியூஸாக வெளியே வந்துடும். ஸோ என்ன பண்ணலாம், அப்போ அந்த 10 வந்து டக்குன்னு ப்ரொடியூஸாக வெளியே வந்துடுது, லீட் டைம் கம்மி. அதே வந்து நீங்கள் வந்து 100 இல்லை 1000 ப்ரொடியூஸ் பண்ணால் இந்த 100 ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அப்புறம் அடுத்த ஆப்ரேஷன் 100 ப்ரொடியூஸ் பண்ணோம், அப்புறம் 100 ப்ரொடியூஸ் பண்ணி, அப்போ என்ன ஆகும், டைம் வந்து அதிகமாகுது, லீட் டைம் அதிகமாகும். ஸோ நான் சொல்கிறது வந்து ஜஸ்ட்டு 10-100 ஹவர்ஸ் கணக்கில் சொல்கிறேன், அதை இது சிலமே நாள் கணக்குலையும் வரலாம், மாத கணக்குலையும் வரலாம். அதை அப்படி வரும்போது அப்போ வந்துட்டு அதை வந்து நம்ம கேர்ஃபுல்லாக பார்க்கணும். அதே மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டி, ஃப்ளெக்சிபிலிட்டி பார்த்தீங்கன்னாக்க ஒரு மெட்டில் வந்து சேஞ்ச் ஓவர் பண்ணணும்னு வச்சுங்க, அந்த சேஞ்ச் ஓவர் சமயத்தில் ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து ரொம்ப கம்மியாகும். நிறைய சேஞ்ச் ஓவர் பண்ணோம்னாக்கா சின்ன சின்ன குவான்டிட்டி எடுத்து நம்ம கொடுத்துட்டே இருக்கலாம், அதை ஒரே லாட் சைஸ் போட்டு பெருசாக ரன் பண்ணுறதாக்க அடுத்த ரெக்யர்மெண்ட் வந்து வச்சுங்க மாற்றி கொடுக்க முடியாது, அப்போ என்ன ஃப்ளெக்சிபிலிட்டி லாஸ் ஆகுது. அப்போது லாட் சைஸ் வந்து அதிகமாக இருந்தால் ஃப்ளெக்சிபிலிட்டியும் போது லீட் டைம் அதிகமாகுது, ஆனால் மேனுஃபேக்சரிங் காஸ்ட் குறையுது, ப்ரொக்யூர்மெண்ட் காஸ்ட் குறையுது. பட் லாட் சைஸ் குறைவாக இருந்தாக்கா லீட் டைமும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும், ஃப்ளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ஸோ டிபெண்டிங் ஆன் பிஸ்னஸ் சுச்சுவேஷன் ப்ளஸ்ஸு மற்ற ஸ்டேக் ஹோல்டர்ஸ்லாம் என்னென்ன கேட்குறாங்க அப்படின்றத பொறுத்து லாட் சைஸ் டிசைன் பண்ணும். இப்போது எஸ்ஐபிலேருந்து என்னென்ன லாட் சைஸ் இருக்குது, ஸோ எஸ்ஐபியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மேஜர் லாட் சைஸ், ஒன்று வந்து ஸ்டாட்டிக் லாட் சைஸ், இன்னொன்று வந்து பீரியடிக் லாட் சைஸ். ஸ்டாட்டிக் லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா லாட் ஃபார் லாட், பிக்சல் லாட் சைஸ், பிக்சல் லாட் சைஸ் ஸ்பிளிட்டிங், ரெப்ளனிஷ்மெண்ட் அந்த மாதிரி இருக்குது அதில். ஸோ என்னென்ன லாட் ஃபார் லாட்னா என்ன, ஒரு ரெக்யர்மெண்ட்டுக்கும் ஒரு பிஆர்ஓ, ஒரு பிளான் டேட்டா ஜென்ரேட் ஆகும். பிக்சல் லாட் சைஸ்னாக்க என்ன ரெக்யர்மெண்ட்டாலும் அந்த குவான்டிட்டிக்கு அடுத்தது ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கும். பீரியடிக் லாட் சைஸ் அப்படின்னாக்கா டெய்லி தேவையானது, ஒரே நாளில் 4-5 ரெக்யர்மெண்ட்னு வச்சிங்கன்னா சேர்த்து ஒரு நாளைக்கு தேவையானது ஒன்று கொடுக்கும். வீக்லி லாட் சைஸ் அப்படின்னாக்கா அந்த வாரத்தில் இருக்கக்கூடிய ரெக்யர்மெண்ட்லாம் சேர்த்து ஒரு வீக்லி லாட் சைஸ். மந்த்லி லாட் சைஸ்னா அந்த மந்த் இருக்கிற ரெக்யர்மெண்ட் எல்லாம் சேர்த்து மந்த் பிகினிங்கில், வீக்லி லாட் சைஸ்னா வீக் பிகினிங், அந்த மாதிரி வர்றது பீரியடிக் லாட் சைஸ்.
இது இல்லாமல் ஆப்டிமைசிங் லாட் சைஸ் ஒன்று இருக்குது. அதாவது இது வந்து காஸ்ட்டு ப்ளஸ் டைனமிக்காக எப்படி கிரியேட் பண்ணலான்றதெல்லாம் பொறுத்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக யோசித்து பண்ண வேண்டிய விஷயம் அது. நம்ம இப்போதைக்கு அது உள்ளே போக வேண்டாம். அதை இந்த ஸ்டாட்டிக் லாட் சைஸ் இந்த பீரியாடிக் லாட் சைஸ் இந்த ரெண்டு லாட் சைஸ் வச்சுக்கிட்டு வி கேன் மேனேஜ் வெரி மச் பெட்டர் த பிஸ்னஸ். அதனால் இது ரெண்டுத்தையும் நல்லா தரவாக கற்றுக்கிட்டு அது எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்த்துட்டு நல்ல இதில் பரிச்சயமான அப்புறம் இந்த ஆப்டிமல் லாட் சைஸுக்கு நம்ம போய்க்கலாம், சரிங்களா? அடுத்தது இந்த லாட் சைஸை பேஸ் பண்ணி எப்படி ப்ரொப்போசல் வருது சில எக்ஸாம்பிள்ஸோடு பார்ப்பாங்க. இப்போது ஒரு ரிக்குயர்மெண்ட் வந்து எனக்கு 40 நம்பர் 40 நம்பர் 70 நம்பர் வந்திருக்குங்க. எக்ஸாக்ட் லாட் சைஸ்னாக்கா சிஸ்டம் வந்து பிளான்ட் ஆர்டர் வந்து 40 40 70 ஜென்ரேட் ஆகுது. இது கிளியர், கரெக்ட். இதே லாட் சைஸ் வந்து 50 இருக்குன்னு வச்சுங்க, முதல்ல ரிக்குயர்மெண்ட் 40 இருந்தாலும் 50 தான் ஜென்ரேட் ஆகும், அடுத்து இருக்க 40 இருந்தாலும் 50 தான் ஜென்ரேட் ஆகுது. அடுத்தது ரிக்குயர்மெண்ட் வந்து எனக்கு 50 70 இருக்கிற இடத்துல 50 தான் ஜென்ரேட் ஆகுது. இங்கே பாருங்கள், ஏன்னா மொத்தம் 150 வந்துருச்சு இங்கே ப்ரொப்போசல், ரிக்குயர்மெண்ட் 150, அதனால் சிஸ்டம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கொடுத்துச்சு. எக்ஸ்ட்ரா ஒன்று கிரியேட் பண்ணல. லார்ஜ் சைஸ் என்ன இருக்குது? 50 இருக்குது. சப்போஸ் நான் லார்ஜ் சைஸ் 45 ஆகணும்னு வச்சிங்களேன், முதல்ல 45 கிரியேட் ஆச்சு, 45 கிரியேட் ஆச்சு, இங்கே இன்னொரு 45 கிரியேட் ஆனாலும் மொத்தம் 150 மீட் பண்ணுறதுக்கு அங்கே இல்லை, அதனால் நான் 135 தான் இருக்குது, இன்னொரு 45 கிரியேட் ஆகுது. அதனால் பி கேர்ஃபுல், அதனால தான் ரெட்டில் போட்டிருக்காங்க. நிறைய லார்ஜ் சைஸ் நிறைய குவான்டிட்டி ப்ரொப்போஸ் பண்ணுது இங்கே. அடுத்தது பீரியாடிக் லாட் சைஸ். அப்படின்னாக்கா சப்போஸ் இது வந்து ஒரு டெய்லி ரிக்குயர்மெண்ட் வச்சுக்கலாம், இது வந்து வீக்லி லாட் சைஸ் இருந்தனாக்கா அந்த வீக் பிகினிங்லேயே 150 வேணும்னு சொல்லி கேட்கும். இதே வந்து இந்த வாரம் 40 வேணும், அடுத்த வாரம் 40 வேணும், அதுக்கடுத்த வாரம் 70, மொத்தமாக சேர்த்து 150 நம்பர் மந்த்துக்கு வேணும்னாக்கா மந்த் பின் 150 கேட்கும். ஸோ பீரியாடிக் லாட் சைஸ்ல ஒரு மந்த்துக்கு முன்னாடியோ ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ அந்த பீரியடில் முதலே வாங்கி வச்சிடறோம். அது வந்து பெருசு, அதாவது ரொம்ப அட்வான்ஸாக வாங்கி வச்சிடும் இன்வென்ட்ரி அது. ஸோ இது என்னாகவும் இன்வென்ட்ரியும் முதலே வந்துடுது. அட் த சேம் டைம் வேறு எதனா நம்ம வாங்கினாலும் சமயத்தில் இன்வென்ட்ரியில் வைக்கிறது இடம் இருக்காது, வாங்குறது காசு இருக்காது, நிறைய பிரச்சனை வரும். ஸோ அதனால் லார்ஜ் சைஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்வென்ட்ரி கண்ட்ரோல் பண்ணதும் சரி, ஃப்ளெக்சிபிலிட்டி சார் நான் போன ஸ்லைடில் பார்த்த மாதிரி. இப்போ இதில் மூணாவது சினரியோ பார்த்தோம் இல்லையா, அந்த 45 + 45 90 நம்பர்ஸ் வந்து ஒரே இடத்துல ப்ரொடியூஸ் ஆச்சு சொல்லி, இதை வந்து சப்போஸ் ஒரே சமயத்தில் 45 45 வராமல் எனக்கு கொஞ்சம் ஒரு பீரியட் முன்னாடி ஒரு பீரியட் முன்னாடி வந்துடுற மாதிரி இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னாக்கா எஸ் பண்ணலாம். அதை இந்த ஃபிக்ஸட் அண்ட் ஸ்பிரிட் லார்ஜ் சைஸ்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது, அந்த லார்ஜ் சைஸ் யூஸ் பண்ணி அதை வந்து பண்ணோம்னாக்கா இது பாருங்கள், இந்த மாதிரி அந்த 45 மேலே 45 இருந்தது இல்லையா, அதுக்கு பதிலாக 45 முன்னாடி 45 கொண்டு வரலாம், 45 அப்புறம் இன்னொரு 45 கொண்டு வரலாம். ஸோ இது வந்து இந்த கான்ஃபிகரேஷன் எஃபர்ட்ஸ் வச்சு பண்ணோம்னாக்கா அது வரும். அது ஸோ நீங்கள் உங்களுடைய கன்சல்டன்ட்டை பேசி அந்த கான்ஃபிகரேஷன் அட்ஜஸ்ட் பண்ணிங்கனாக்கா யூ கேன் பிரிங் இட் இயர். இப்போ அந்த கான்ஃபிகரேஷன் எப்படி பண்ணுறது? கான்ஃபிகரேஷன் வந்துட்டு இந்த தான் ப்ரொடக்ஷன் மெட்டல் ரிக்கொயர்மெண்ட் பிளானிங்கில் பிளானிங்கில் செக்கிங் லாட் சைஸ் ப்ரொசீஜரில் போய் பார்த்தோம்னாக்க இதை அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பட் எகெயின் பி கேர்ஃபுல் வென் ஆர் டூயிங் திஸ் திங்ஸ். அதாவது எந்த கான்ஃபிகரேஷன் பண்ணாலும் நல்லா டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பிஸ்னஸ்க்கு சூட் ஆகுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே கொண்டு வரணும். ஸோ இந்த செஷனில் நம்ம லாட் சைஸிங் ப்ரொசீஜர் என்னென்னு பார்த்தோம், அதோட இம்பாக்ட் ஆஃப் லாட் சைஸ் பிஸ்னஸ் என்னென்னு பார்த்தோம். இன்னொன்று முக்கியமானது பார்த்தீங்கன்னா லாட் சைஸ் வந்து கண்ட்ரோலிங் ஆஃப் இன்வென்ட்ரியில் ரொம்ப முக்கியம். அதை ஆப்டிமைஸ் பண்ணி வைக்கலாம், ரொம்ப இன்வென்ட்ரி வந்து அதிகம் கம்மியாகவும் இல்லாமல் அதே சமயத்தில் சர்வீஸ் அஃபெக்ட் பண்ணாமல் வச்சிருக்கலாம் அதில். ஸோ என்னுடைய சஜஷன் என்னன்னாக்கா யூசர்ஸ் வந்துட்டு இருக்கிற லாட் சைஸை டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் காம்பினேஷன் செக் பண்ணி பார்த்துட்டு எது சூட்டபிள் லாட் சைஸோ அதை யூஸ் பண்ணுங்கள். கன்சல்டன்ஸ் என்னன்னாக்கா இந்த மாதிரி அவங்க டெஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். இது இல்லாமல் இது இருக்கிற லாட் சைஸ் எதனா கொஞ்சம் சின்ன சின்ன கான்ஃபிகரேஷன் பண்ணாக்கா அவங்க ஸ்பெசிஃபிக் ரிக்குயர்மெண்ட் அட்ரஸ் பண்ண முடியும்னாக்கா அந்த கான்ஃபிகரேஷன் மாற்றி பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எஃப்எஸ்னு காமிச்சாலே அதுவே கான்ஃபிகர் பண்ண லாட் சைஸ் தான் அது, அந்த லாட் சைஸை நீங்கள் வந்து கான்ஃபிகர் பண்ணிட்டீங்கனாக்கா அவங்களுக்கு தேவையான ரிக்குயர்மெண்ட் கொடுக்கலாம். அது இந்த வேரியஸ் ஆப்ஷன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி கொடுத்தீங்கன்னா கன்சல்டன்ஸ் வில் ஆட் பிஸ்னஸ் சாரி ஆட் வேல்யூ டு த பிஸ்னஸ். ஜஸ்ட் ஒரு டெக்னிக்கலாக இந்த கஸ்டமைசேஷன் அது இந்த டெக்னிக்கலாக பேசாமல் சிஸ்டம் வைஸ் வந்து யூ கேன் டாக் அண்ட் கிவ் சப்போர்ட் டு த பீப்புள். இப்போ இந்த நெக்ஸ்ட் செஷனில் நம்ம ரிமைனிங் லாட் சைஸஸ் என்னென்ன இருக்குது, ஃபர்தர் அட்ரிபியூட்ஸ் என்ன அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அப்புறம் உங்களுடைய சஜஷன்ஸு நம்ம கோர்ஸ் இம்ப்ரூவ் பண்ணதை கொடுங்க, ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸ்கிட்ட சொல்லி நம்ம கோர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நம்ம சேனலில். ஏன்னா இந்த நாலேஜ் ஷேரிங் வந்து இட் வில் கண்டினியூ, ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து மேபி சின்ன சின்ன பாயிண்ட்டாக இருந்தாலும் முக்கியமான பாயிண்ட் எடுத்துன்னு பார்த்துட்ருக்கோம். இது கிளாரிட்டி நிறைய இருக்கும். ஸோ அதனால் நிறைய பேர் பெனிஃபிட் ஆகிறது நல்லாயிருக்கும். ஸோ அதெல்லாம் www.vgrowin.com உள்ளே போனீங்கனாக்கா வேறு என்ன ஃபர்தராக பண்ணலாம், சப்ளை செயினில் சர்டிஃபிகேஷன் பண்ணலாமா, இந்த ஐடியாஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதில், சரிங்களா? தேங்க்யூ ஆல், சி யூ இன் த நெக்ஸ்ட் செஷன், பாய்.